ஹலோ விபோஸ் இன்றைக்கி ஒரு சோகமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு பிரபலமான சீரியல் நடிகை இப்போ உயிரிழந்து போயிருக்காங்க சமீபத்திலேருந்தே மரண செய்திகளை மட்டும்தான் அதிகமாக கேட்டுட்டு வரோம் வேற வழி கிடையாது கடந்த இரண்டு வருடங்களா மரண சம்பவங்கள் மட்டும்தான் அதிகமாக நடந்திருக்கு காரணம் ஒரு பக்கம் கொரோனா இன்னொரு பக்கம் தற்கொலை சில பேருக்கு உடல்நிலை சரியில்லாமல் வேறு சில நோய்களால் உயிரிழந்துட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் இப்போ ஒரு பிரபலமான சீரியல் நடிகை மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்து போயிருக்காங்க பாலிவுட்ல ஒரு பிரபலமான சின்னத்திரை தொலைக்காட்சி தான் வேற்றான் தொலைக்காட்சி இந்த தொலைக்காட்சியில ஒளிபரப்பாக கூடிய ஒரு பிரபலமான பாலிவுட் சீரியல் தான் ஏ கஜிரான் மெயின் மாரி பகான் ஹாய் இந்த சீரியல்ல பாடி பாஜி அப்படின்ற ரோல் மூலமா பிரபலமானவங்க தான் நடிகை டர்லா ஜோஷி இவங்க ஒரு வயதான நடிகை இவங்களோட உண்மையான பெயரே டெர்லா ஜோஷி தான் ஆனால் இந்த சீரியல்ல இவங்க பாடி பாஜி அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க உண்மையான பெயரை மறைக்கிற அளவுக்கு இந்த கதாபாத்திரத்தில் அவங்க வாழ்ந்திருக்காங்க ஏன்னா இப்போ எல்லா பேருமே இவங்களை பாடி பாஜி அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுறாங்க அந்த அளவுக்கு இவங்களோட கதாபாத்திரம் ரசிகர்கள் மத்தியில் புகழ் பெற்றுச்சு நடிகை டெர்லா ஜோஷி இந்த சீரியல் மட்டும் இல்லாமல் நிறைய திரைப்படங்களில் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு காஸ்டியூம் டிசைனரும் கூட வயது மூப்பின் காரணமா உடல்நிலை சரியில்லாமல் போக சமீபத்துல மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க இந்த நிலையில தான் கடந்த ஆறாம் தேதி சிகிச்சை பலன் இல்லாம திடீர் மாரடைப்பின் காரணமா உயிரிழந்து போயிட்டாங்க இந்த விஷயமானது பலருக்கும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது நடிகை டெர்லா ஜோஷி அவர்களோட இறப்ப அவங்க கூட சேர்ந்து நடிக்கக்கூடிய நடிகை நியா சர்மா சோஷியல் மீடியாவில பதிவிட்டிருந்தாங்க அவங்களோட புகைப்படத்தையும் ஷேர் பண்ணி அவங்கள ரொம்பவே மிஸ் பண்ணுறதாகவும் பதிவிட்டு இருந்தாங்க இவங்களோட பதிவை பார்த்த பலரும் அதிர்ச்சியில் உறைஞ்சிட்டாங்க நடிகை டெர்லா ஜோஷி அவர்களோட இறப்ப கேள்விப்பட்ட ரசிகர்கள் பலரும் சோசியல் மீடியா மூலமாக தங்களோட இரங்கலை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி பாலிவுட்லேருந்து ஹாலிவுட் வரையுமே நிறைய பிரபலங்கள் உயிரிழந்துட்டு வர்றது ஒட்டுமொத்த திரையுலகினரையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்